வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் திருமந்திரமும் வேதாத்திரியமும். வேத முதல்வன் மேனியே ஐம்பூதம் என்று திருமந்திரம் 2464வது மந்திரம் ஐம்பூதத்தின் தன்மைகளை பற்றியும், ஞானக்களஞ்சியம் 1033வது கவி 3/1/1965 விண்ணின் பெருமையாக அருள் தந்தவர்கள் எழுதிய கவியையும் இப்பொழுது பார்க்கலாம். வெளி கால் கனல் அப்பு மேவு மண் நின்ற வெளி கால் கனல் அப்பு மேவு மண் வெளி கால் கனல் அப்பு மேவு மண் நின்ற தளியாகிய தர்ப்பரம்கான் அவன்தான் தளியாகிய தர்ப்பரம்கான் அவன்தான் வெளிக்கால் கனல் அப்பு மேவு மண்ணின்ற வெளியாய சக்தி அவன் வடிவமாமே. அதாவது ஐம்பூதங்களுமே தெய்வத்தின் வடிவமாக வெளி, அதாவது விண், காற்று, வெப்பம், நீர், நிலம், வெளி கால் கனல் அப்பு மேவு மண் இந்நின்ற தளியாகிய தர்ப்பரம் கான் அவன்தான் வெளிகால் கனல் அப்புமேவு மண்ணின்ற வெளியாய சக்தி அவன் வடிவமாமே. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணாக பொருந்தியுள்ள இவையே சிவப்பரம்பொருள் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள். ஆக பஞ்சபூதங்களே தெய்வத்தின் வடிவம், பரவெளியே சிவம், அதில் விளங்கும் சக்தியே சிவசக்தி வடிவமாகும் என்று தெய்வம் பஞ்சபூதத்தை தெய்வமாக கண்ட திருமந்திரமும், விண்ணின் பெருமையாக வேதாத்திரியம், விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஐந்தான விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஐந்தான வேறுபட்ட அடர்த்தி நிலை இயக்கங்கட்குள் விண்ணேதான் ஐந்துக்கும் உயிர்வித்தாகும் விரைவுதான் வேறுபடும் ஒன்றுக்கொன்று விண்தான் இவ்வுலகிலுள்ள உயிர்கட்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சி வித்து உடல் தொடர்பால் விண்ணதிர்வே ஊறு ஒளி வெளிச்சத்தோடு விதவிதமாய் சுவைமனமாய் மலர்ந்ததாகும். ஆக விண்ணின் பெருமையை உணர வேதாத்திரியம் ஐந்து பூதங்களுக்கும் விண்ணே காரணம், இந்த விண்ணே உடல் உயிர்களுக்குள் வித்தாகி அதன் மூலம் அதிர்வாகி ஊறு ஓசை ஒலியாகி இந்த வெளிச்சத்தோடு விதவிதமாய் சுவை மனமாக பஞ்சதன் மாத்திரைகளாக உடல் உயிர்களுக்குள் இயங்கக்கூடிய அந்த விண்ணே அந்த சிவமாக அந்த வெளியிலிருந்து தோன்றிய முதல் பரமாணுவாக வேதாத்திரியமும், அந்த வெளியையும் ஐந்து பூதங்களையுமே தெய்வத்தின் வடிவமாக வேதாத்திரியம் திருமந்திரம் இரண்டும் கூறும் கருத்துக்கள் இங்கே சிந்திக்கத்தக்கனவாகும். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய நாள் இனிதாகட்டும். வாழ்க வளமுடன்.